அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சந்தோஷ், பி ஃபிசியோ லைஃப், பெரும்பாக்கம், சென்னை. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்க்கம் டெக்ட்ரிகேட். சர்க்கம் டெக்ட்ரிகேட்னா என்னென்னா, பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டவங்க நடக்கிற நடையை தான் நம்ம சர்க்கம் டெக்ட்ரிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சர்க்கம் டெக்ட்ரிகேட்டில் மெயினாக என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, அடி எடுத்து வைக்கும்போது ஒரு காலை சுற்றி அடுத்த அடியும், இந்த காலை சுற்றி இந்த மாதிரி இன்னொரு அடியும் தான் எடுத்து வைப்பாங்க. ஹிப்பில் ஃப்ளெக்ஸார் மசில்ஸ் வந்து அவங்களுக்கு மேஜராக வீக்காக இருக்கும். இந்த ஹிப் மசில்ஸ் வீக்காக இருக்கிறதுனால தான் அவங்களால ப்ராப்பராக கால் இப்படி தூக்க முடியல. ஒருவேளை அவங்களால காலை தூக்க முடிஞ்சுன்னா இந்த மாதிரி சுற்றுறது அவங்களுக்கு வராது. ஸோ இப்போது இந்த ஹிப் மசில்ஸை எப்படி ப்ராப்பராக ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். ஸ்டிக் அசிஸ்டட் வாக்கிங்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டிக்கு கூடயே நம்ம காலை தேய்ச்சிட்டு ஒரு காலை எடுத்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் இப்படி வைக்க போகிறோம். அதே மாதிரி தேய்ச்சிட்டு இன்னொரு காலையும் முன்னாடி எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம காலை தேய்ச்சி வைக்கிறதுனால கால் வெளியே போகாமல் நம்ம ஓரளவுக்கு இதில் ப்ரிவென்ட் பண்ணலாம். பப் ஸ்டெப் டவுன். ஸோ நார்மலாக நம்ம ஒரு படிக்கல்ல ஏறும்போது ஒரு காலை ஏறி வச்சு இன்னொரு காலை இப்படி அழகாக ஏறி வச்சுட்டு நம்ம நடந்துருவோம். பட் ஆனால் வந்து பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டவங்க ஹிப் மசில் வீக்னஸ் இருக்கிறதுனால காலை இந்த மாதிரி சுற்றி வைக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த மசில் வீக்னஸை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி கோன்ஸை வந்து சைடில் வச்சிட்டோன்னா அவங்க இதை டச் பண்ணக்கூடாது. இப்படி அவங்க காலை தூக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு 30 ரெப்பிட்டேஷன்ஸ் இன்டர்வெல்ல நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹிப்ளெக்ஸர்ஸ் ஈஸியாகவே அவங்களுக்கு இனிஷியேட் ஆகும். ரேண்டம் வாக்கிங், அடி பிரதர்ஷனம் பண்ணுவோம்ல, ஒரு அடி மேலே ஒரு அடி எடுத்து வச்சு, இந்த மாதிரி இப்படி பொறுமையாக ஆக்சுவலாக நடக்கணும். ஒரு அடி மேலே ஒரு அடி எடுத்து வச்சு நடக்கணும். இப்படி நடக்கும்போதும் ஆக்சுவலாக ஸ்ட்ரோக் பேஷண்ட்டோட இந்த சர்க்கம்டேஷன் கேட் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ரொம்ப மெதுவாக ஆக்சுவலாக இதை நம்ம கண்டினியூ பண்ணும். ஆர்ச் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். காலை இப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே வைக்கணும். ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே வைக்கணும். ஸோ 5 செகண்ட்ஸ் ஹோல்டிங் அண்ட் ரெஸ்ட்.